Hello viewers, this is Suresh from Car Control Training Academy, training in our car and own car in Chennai at Doorstep. In the video, let's talk about it. Left side judgment, beginners and advanced, how do you correct master? Let's talk about it. Left side judgment is weak. Why is judgment a judgment? What is judgment? We calculate it correctly or not. A prediction is left side judgment. That is a reference point that you cover in the video. Viewers, in the video, subscribe to the channel, bell button. Cones use பண்ணி first car full வந்து arrange பண்றேன் car உடைய dimensions width எப்படி இருக்கு car இல்லாம அதோட width and dimensions எப்படி இருக்குன்னு first நீங்க understand பண்ணனும் நான் arrange பண்றேன் So viewers, car சுத்தி நான் cones arrange பண்ணிருக்கேன் cones arrange பண்ணும்போது அந்த violet cone தான் வந்து என்னோட driver's eye view okay நான் எங்க உட்கார்ந்துட்டு இருக்கேன் அப்படிን பாத்தீங்கன்னா violet cone கிட்ட உட்கார்ந்து இருக்கேன் இப்போ car reverse எடுத்துட்டு அந்த அமைப்பு மட்டும் வந்து empty area ல பாப்போம் viewers இப்போ பாருங்க நம்ம வந்து கீழ நல்லா உட்கார்ந்து This is driver's view equal na vandu okkandu paathina and the enoda left side corner of the car and the green cone vandu anga irukku left side pinnadi yellow cone vandu anda point la irukku idhil irundhu ungalku vandu na or important information enna sollana aasa porana nama driver eye view la irundhu nama irukkumbodhu namak left la eppovume or straight line da irukku nalla paarenga and the corner varikume yellow cone la irundhu indha green cone varikum idhu or straight line indha line yara maatha mudiyuma இந்த லைனை சுத்தமா மாத்த முடியாது. நம்ம எங்க போனாலுமே அதாவது டிரைவர் சைடு வியூல வந்து எங்க போனாலுமே நம்மளுடைய லெஃப்ட் லைன்ன்றத மாத்தவே முடியாது. yellow ல இருந்து green நம்ம கூடவே வந்து வந்துக்கிட்டே இருக்கும். நம்ம டர்ன் பண்ணாலும் சரி இந்த பக்கம் டர்ன் பண்ணாலும் சரி எந்த பக்கம் டர்ன் பண்ணாலும் இந்த லைன் நம்மள ஃபாலோ பண்ணிட்டே தான் இருக்கும். இந்த அண்டர்ஸ்டாண்டிங் ஃபர்ஸ்ட் as a driver of visualization technique எடுத்துட்டு வந்துட்டீங்கனோ லெஃப்ட் ஜட்ஜ்மென்ட் உங்களுக்கு சமயா வரும். சோ இந்த லைனை எடுத்துட்டு போயிடு எப்படி லெஃப்ட் ஜட்ஜ்மென்ட் பண்ணனும் சென்டர் பாயிண்ட ஃபோக்கஸ் பண்ணி எப்படி லெஃப்ட் ஜட்ஜ்மென்ட் பண்ண போறோம் அப்படிங்கறத பார்க்க போறோம். இப்போ பாருங்க நம்ம காரோட அமைப்பு இதுதான் எக்ஸாக்ட்டா பக்கத்துல சைடு mirror பக்கத்துல இந்த கோன் செட் பண்றேன் அப்படினும்போது எனக்கு வந்து பிரீஸால சென்டர் பாயிண்ட் இருக்கு அப்படி இல்லனா எல்லாரும் கார்ல வந்து ஒரு சென்டர் பாயிண்ட் ஃபோக்கஸ் பண்ணிக்கோங்க இந்த சென்டர் பாயிண்ட்ல இருந்து எனக்கு பாத்தீங்கனா ஒரு லைன் எக்ஸாக்ட்டா வரையினா அந்த கோன்ஸ் வந்து ஒரு லைன்ல இருக்கு சரிங்களா அந்த கோன் வந்து இந்த சென்டர் பாயிண்ட்ல இருந்து ஒரு லைன் வரையினா எக்ஸாக்ட்டா மேட்ச் ஆகுற மாதிரி இருக்கு இப்போ நான் ஃபர்ஸ்ட் கியர் போட்டு அப்படியே எந்த ஒரு ஷேக்கும் இல்லாம ஸ்டீயரிங் ஸ்டெடியா வச்சிட்டு அப்படியே மூவ் பண்ணா எப்படி கார் உள்ள இன்செர்ட் ஆகுது அப்படின்றது மட்டும் பாருங்க இப்போ இன்செர்ட் ஆக ஆக எல்லா கோணும் ப்ளைண்டா மறைஞ்சிருச்சுங்க மறைஞ்சாலுமே இன்செர்ட் ஆவது உங்களுக்கு நல்லா தெரியும் நினைக்கிறேன் சோ சென்டர் பாயிண்ட் ரெஃபரன்ஸா வச்சீங்கன்னா அதுக்கு மேட்ச் ஆற மாதிரி இருந்தா லெஃப்ட் சைடு பாடிக்கு ஒட்னாப்ல இப்படி இருக்கும் காரோட அமைப்புக்கு இப்போ பாத்தீங்கன்னா தெரியும் இந்த கர்வ் ஓகே என்னோட டிரைவர்ஸ் வியூல இருந்து நான் கிராஸா வச்சிருக்கேன் இதுல லெஃப்ட் ஜட்ஜ்மென்ட் எப்படி பண்ணலாம் அப்படினு கேட்டிங்கனா எனக்கு தெரியும் என்னோட கார் பாடின்றது ஒரு லைன்ன்றது எனக்கு தெரியும் லைன் எடுத்துட்டு போய் இந்த கர்வ்ல நான் விஷுவலைசேஷன் டெக்னிக்க யூஸ் பண்ண போறேன் ஃபர்ஸ்ட் ரெஃபரன்ஸ் பாயிண்ட் நான் சென்டர் பாயிண்ட் வச்சிட்டு yellow cone மேட்ச் பண்ற மாதிரி இன்செர்ட் பண்றேன்னு வெச்சுக்கலாம் ஓகே சோ அப்படி இன்செர்ட் பண்ணும்போது க்ளோஸா போறேன் க்ளோஸா போயும்போது அது மறையும்போது கொஞ்சமா ஜட்ஜ்மென்ட் பண்றேன் இப்போ இவ்வளவு அழகா போயும்போது ஓகே இப்போ கொஞ்சமா ரைட்ல கட் பண்ணி பார்க்கறேன் கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே இன்சென்சென்சா மூவ் பண்ணும்போது அதோட டர்னிங் ரேடியஸும் அந்த கோன் மறையற அழகியும் என்னோட லைனியும் வந்து விஷுவலைசேஷன் டெக்னிக் மூலமா யூஸ் பண்ண பார்க்கறேன் விஷுவலைசேஷன் டெக்னிக் மூலமா கொஞ்சமா அப்படியே எக்ஸிட் பண்ணும்போது உங்களுக்கு தெரியும் இப்போ எவ்வளவு அழகா வண்டி வந்து வெளியில எக்ஸிட் பண்ணுது இது கண்டிப்பா பிராக்டீஸ்ல தாங்க வரும் கண்டிப்பா பிராக்டீஸ் இப்போ பாருங்க முன்னாடி ஒரு கண்டெய்னர் லாரி இருக்கு
எனக்கு வந்து சென்டர் பாயிண்ட்டுக்குள்ளே இந்த எட்ஜு வரைக்கும் எனக்கு வெளியே போகணும்னு ஆசைப்பட்றேன். அப்போ தான் வந்து எனக்கு இந்த லைனையும் வந்து நான் வெளியில் கூட்டு போக முடியும் அப்படின்ற விஷுவலைசேஷன் டெக்னிக் நான் யூஸ் பண்ண போகிறேன். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா கம்ப்ளீட்டாக ரைட்டில் கட் பண்ண போகிறேன். எனக்கு கொடுத்துருக்கிற இந்த டிஸ்டன்ஸ்க்குள்ளே நான் கொஞ்சம் கொஞ்சமாக ரைட்டில் கட் பண்ணுறேன். இப்போ ரைட்டில் கட் பண்ணும்போது இங்கே பாருங்கள், இந்த சென்டர் லைன் வந்து வெளியில் வந்துருச்சு, வெளியில் நல்லாவே தாராளமாக வந்துருச்சு. உங்களுக்கு தெரியுது இந்த ஃபோக்கஸ் பாயிண்ட் வெளியில் இருக்குது. இந்த சென்டர் லைனில் இந்த ப்ரொஜெக்ஷன் பார்த்தா கூட கரெக்டாக எனக்கு மேட்ச் ஆகுது. இந்த மேட்ச் ஆகிற போது என்ன அர்த்தம்னா, எனக்கு உங்களுக்கு தெரியும்ல லெஃப்ட் ஃபுல் லைன் இதுக்கு வெளியில் தான் இருக்குன்னு அர்த்தம். இப்போ கம்ப்ளீட்டாக ஸ்டெடி ஸ்டேரிங் வச்சுட்டு நான் கையை வந்து கட்டிக்கிறேங்க. கையை கட்டிவிட்டு உங்களுக்கு அப்படியே ப்ரூஃப் காமிக்கிறேன் எப்படி வந்து கேப்பில் எக்ஸிட் ஆகுதுன்னு மட்டும் பார்த்துக்கோங்க. இப்போது என்னோடய விஷுவலைசேஷன் டெக்னிக் யூஸ் பண்ணி எனக்கு சைட்லேயுமே ஒரு லைன் இருக்குல்ல, இப்போ ஃப்ரண்ட்டை மட்டும் நான் காப்பாற்றினா பரவாயில்லையா, லெஃப்ட்டு சைடை மட்டும் காப்பாற்றினா போதாது, இந்த லைனை ஃபுல்லாக எனக்கு நான் தான் பொறுப்பு. ஓகே, அந்த லைனை ஃபுல்லாக நான் வந்து ஈக்குவலாக எக்ஸிட் பண்ணுறேன்னா அப்படின்றது வந்து சைடு மிரர் பார்த்து நான் வந்து வெரிஃபை பண்ணிக்கிறேன். சைடு மிரர் பார்த்து நான் வெரிஃபை பண்ணும்போது அழகாக எக்ஸிட் ஆகுது, நல்ல கேப் இருக்குதுன்னு எனக்கு தெரியுது. இப்போ கம்ப்ளீட்டாக லெஃப்டில் கட் பண்ணிவிட்டு ஸ்டெடி பண்ணிக்கிறேன், முடிஞ்சு. ஸோ வியூவர்ஸ், இதில் வந்து உங்களுக்கு நல்ல கிளாரிட்டி கிடச்சிருக்கும். நான் வந்து எப்போவுமே ட்ரைவ் பண்ணும்போது ஆஸ் அ டிரைவராக என்னுடைய ஃப்ரண்ட்டில் ஒரு லைன் இருக்கிற மாதிரியும் என் லெஃப்ட் சைடில் ஒரு லைன் இருக்கிற மாதிரியும் என் கூடவே வந்து என் காரை வந்து ஒன்றிணைப்பேன். ஆக்சுவலி வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் டிரைவர் கூட வந்து ஒரு விஷுவலைசேஷன் டெக்னிக் இதை யூஸ் பண்ணிங்கன்னா எங்கள் கூடவே வந்து நம்ம வந்து மர்ஜ் ஆகிடணும் காருக்குள்ளே. நம்ம போனாலே வந்து கார் சைட்லேயும் தட்டக்கூடாது, ஃப்ரண்ட்லேயும் தட்டக்கூடாதுன்னு ஃபுல் டைம் தாட் இருக்கணும். ரெண்டாவது விஷயம் என்னென்னா, பிகினர்ஸ்க்கு வந்து கண்ட்ரோல்ஸை வந்து கான்சன்ட்ரேட் பண்ணும்போது ரோட் சென்ஸ் மறந்துடும், ரோடை கான்சன்ட்ரேட் பண்ணும்போது கண்ட்ரோல்ஸ் மறந்துடும். அதனால தான் லெஃப்ட் சைட் தட்டுமா தட்டாதான்ற மாதிரி ஒரு மாதிரி டவுட் இருக்கும். நம்ம கண்ட்ரோல்ஸை நல்லா மாஸ்டர் பண்ணிவிட்டு ரோடு ஆஸ்பெக்ட்ஸை நல்லா விஷுவலைசேஷன் டெக்னிக்கை கொண்டு வந்துட்டு நல்லா கான்ஃபிடென்ட்டாக ஓட்டினீங்கன்னா லெஃப்ட் சைட் ஜட்ஜ்மெண்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும், ரோட்டில் ஓட்டுறதுக்கும் ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கும். இது தவிர்த்து லெஃப்ட் சைட் ஜட்ஜ்மெண்ட் வந்து பார்ட் டூ பார்ட் த்ரீன்ற மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஆஸ்பெக்ட்ஸில் நம்ம கவர் பண்ணலாம். உங்களுக்கு ஏதாவது லெஃப்ட் சைட் ஜட்மெண்ட் வேற ஏதாவது ஆஸ்பெக்ட்ல உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னாலும் நீங்க கமெண்ட் செக்ஷன்ல போடலாம். திஸ் இஸ் சுரேஷ் ஃப்ரம் கார் கண்ட்ரோல் டிரைவிங் அகாடமி, ட்ரைனிங் இன் அவர் கார் அண்ட் ஓன் கார் இன் சென்னை அட் டோர்ஸ்டெப். தேங்க் யூ சோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பதில் இருக்க பெல் பட்டன் அழுத்தி விட்டீங்கன்னா நாங்க கன்சிஸ்டன்டா எஃபோர்ட் போட்டு டிரைவிங் ரொம்ப சிம்பிளிஃபை பண்ணி உங்களுக்கு வந்து எடுத்துட்டு வந்து கொடுத்துக்கிட்டே இருப்போம். தேங்க் யூ சோ மச்.